இந்த மாதிரி எதுலையுமே டோன்ட் கெட் லாக்ட் அப், அதிலெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுடைய சப்ஜெக்டை எடுத்து யாரோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து சரி கிடையாது. இதை உபதேசிக்கிற யாருமே அதை பண்ணியிருக்க மாட்டாங்க தெரியுமா. நீங்கள் இதை பண்ணீங்களா? நீங்கள் என்ன அடைஞ்சீங்க? உங்கள் நிலைமை என்னன்னு அந்த சோகால்டு எக்ஸ் ஒய் இசட் இதை கற்றுக் கொடுக்குறவங்கள உனக்கு என்னையா நடந்தது? ஓகே, இந்த யோகத்தை நீங்கள் ஐ ஐபிக்கு போன என்ன ஆச்சு, என்ன ஆக முடியுங்க நான் கேட்குறேன், என்ன ஆக முடியும்? ஏன்னா இந்த நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட் நனவு நிலையில் உச்சம்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நிழலாச்சே. எல்லா விதமான ஸ்டார்டம், எல்லா விதமான பரிசுகள், பட்டங்கள், பதவிகள் எல்லாம் ஃபேக் ஆச்சே. எப்பேற்பட்ட கலைஞர்கள்லாம் இப்போ மெமரியில் கூட இல்லை இல்லை. எவ்வளோ பேர் இந்த பூமி பார்த்துருக்கோம். இதில் போஸ்து மஸ்தா நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறோமா? எது என்ன பண்ணுறோம், என்ன அடைய போகிறோம் இங்கே? ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக இங்கே என்ன அடையப்போம், அடைய போகிறவன் யார், அதுதான் இங்கே முக்கியம். இப்போ எதையோ அடைந்து கொண்டிருப்பவன் யார், போஸ்து மஸ்தா உடம்பு விழுந்த பிறகு இங்கே என்னமோ நிலைநாட்டிட்டு போகிறவன் யார், எல்லாம் ரேஷியல் மெமரி, இந்த மெமரி தானே. நம்ம நம்மளை பெற்றவங்களே பத்து நாள் ஆகிப்போச்சுன்னா நாட் ஈவன் ஃபிசிக்கலாக இல்லை, இல்லை எங்கள் மெமரியில் கூட கஷ்டப்பட்டு தானே கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது என்னமோ கான்செப்டை வச்சு நம்மளை திரிக்கலாமா, டைட் பண்ணிக்கலாமா? கூடவே கூடாது, கூடவே கூடாது. அன்பர்டனிங், அன்கிளச்சிங், அன்லேர்னிங், நாட் லேர்னிங், சிம்பிளி ஸ்டில்லிங், ஸ்டாப்பிங், புரியுதுங்களா? டினைங், பர்மிஷன் டு எனி திங் அண்ட் எவ்ரி திங். எதுவாக நான் மறமாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் வேண்டாம் அளவுக்கு வைராகியம் சித்திச்சது நான் பியூட்டிஃபுல், எனக்கு ஒன்றும் கதவு நம்ப என்னவோ இருக்கேன், இல்லை ஒரு சதை பண்டமா அஞ்ஞானம் கலைஞனா கூட நான் இருக்கட்டும் இருக்கேன் பரவாயில்ல. ஒரு வாணியும் முடங்க வேண்டாம், போட்டதை போட்ட முடியும் நிற்கணும். அதே நான் பிடுங்குறவன் உண்மை இல்லை. எல்லாருக்கும் அதுதானே, என்ன விட்டா போறோம்னு சொல்லுவாங்க எல்லாரையும், அவங்கள மொத்தம் எங்கேயாவது ஆக்ஷன் வாங்க, ஒன்றுமே என்ன என்னை தயவு செஞ்சு யாராவது எடுத்து போடுங்களேன்னு வாங்க, என்னோட சாஃப்ட்வேரை கொஞ்சம் யாராவது வந்து வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுங்களேன்னு. ஒரு பிரசிடென்ட்டை சொன்னாராம், அவருடைய பேத்தி வந்து சொன்னாராம் வாசலில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு, கிராண்ட்பா கிவ் இம் $5 அப்படின்னா, அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, கிவ் இம் ஃப்ரம் $5 ஆர் $10, இஸ் சச் எ பெக்கர், இஸ் சோ புவர் அப்படின்னாலாம் கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு You don't know how poor, poor am I. He is without any debts. I am carrying $4 million debt. Any moment I will be taken to court. அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு இன்றைக்கி $10 விழுந்தாலும் சரி, விழலைனாலும் சரி, அதனால ஒன்றுமே கிடையாது. He has accepted its state. But I over jumped. அதனால தான் எப்போவுமே தன்னிலைன்றது இந்த சப்ஜெக்ட் வேற என்ன பகவானே சொல்லுவார், தன்னிலையில் நிற்றல் தலை, தன்னிலை தானாக இருக்கும் நிலை. என்ன நிலை அது, என்னவா இருக்கோ அதை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கோம். அதனால வந்து இந்த சாதகம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்மேண்ட்லிங் யுவர் பாஸ்ட், எதுவாக இருந்தாலும் போன செகண்ட் வரைக்கும் அந்த அந்த ஹோல்டெல்லாம் வந்து இதுவும் உண்மை இல்லைங்க. த ஹோல்டர் இஸ் அன்ட்ரூ, ஹவு கேன் யூ ஹோல்டு தோஸ் திங்ஸ், அவ்வளோதான் சிம்பிள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வெறுமை பார்க்குறீங்க, வெறுமை தான் பார்க்குறீங்க. இப்படி அது உடனே இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சு பழைய மெத்தடை கொண்டு வந்ததுன்னா உடனே ஸ்டாப் டூயிங் இட், ஸ்டாப் டூயிங் இட், புரியுதுங்களா? கண்ணை கண்ணையை திறந்துருங்க, நீங்க பண்ணாதீங்க, ப்ரொசீட் பண்ணாதீங்க. கண்ணை மூணா அதுதான் வருதுன்னா கண்ணை மூடாதீங்க, கண்ணை திறந்துட்டே பாருங்க, புரியுதா? இல்லாட்டி ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, வெளியில ஃபேனை போட்டுங்க, ஃபேன் காற்ற ஃபீல் பண்ணுங்க. இப்போ மாத்தலாம் நம்ம, இப்போ வெளியிலேருந்து வருது, நீங்க சுவாசம் பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம், ஃபீல் ஆஃப் த ஃபேன் பிரீஸ், இதை மாத்திரம் இப்போ பாருங்க, ஃபேனை போட்டு விட்டுரும் சரிங்களா? அதை பாருங்க, இப்போ எல்லாரும் அதை பண்ணுங்க, ஃபீல் ஆஃப் த ஃபேன் பிரீஸ், அது எங்கேயோ படும், துணி அசைக்கும், இல்லாட்டி மேல் கையில் படும், எங்கேயோ படும், காதில் படும், எங்கேயும் அந்த ஃபீல்லையே இருங்க. இது எக்ஸ்டர்னல் சரியா, அதை அப்படியே பார்த்து உங்களுக்கு உள்ளே உள்ளேயே கிடையாது, நேராக அதை பார்த்துக்கிட்டே இருங்க. திடீர்னு வந்து அதுவும் போயிடும், எண்ணெய் வரும், எண்ணெய் வந்ததுன்னா ஒன்று உனக்கு இருப்பு இல்லைப்பா, அவ்வளோதான், நீ வந்து ஆக்சுவலாக உன் சுரூபம் ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபீலோடு சொல்லுங்க. ஒன்று இதை பார்க்குறீங்க, இல்லாட்டி மௌனம்னு உள்ள சொல்கிறீங்க கண்ணை முடிக்கிட்டே, சரியா? இப்படி பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பண்ணுறீங்களா? அடுத்தது உன் சுரூபம் மௌனம்,
அது இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகக்கூடாதீங்க. உள்ள வந்து நீங்க ஊதுங்கி ஒரு இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது, எங்கேயுமே அசோசியேட் ஆகக்கூடாது. பழக்கம் வந்து அசோசியேட் பண்ண வைக்கும் பட் ஆகக்கூடாது. சரியா, இந்த ஃபேனை போட்டு விட்டுட்டு இது இது என்ன வேணா பண்ணுங்க. ஏசி ஆஃப் பண்ணிட்டு இதை போடுங்க. இல்லை அது ஓடல. சரி, நீங்க அதை பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், நீங்க மூணு பேரும், இவங்க ரெண்டு பேர் மாத்திரம், நீங்க மாத்திரம் பண்ணா கூட போறோம். நீங்க இப்படி வந்துருங்க இல்லாட்டி. சரி, வருதில்ல உங்களுக்கு ஃபீல், வருதா ஏசியே வருதில்ல? சரி, அந்த கூல் பிரீஸ் அவ்வளவுதான். அந்த அந்த கூல் பிரீஸுங்க அது படுது. அப்பவே அந்த நான் கொஞ்ச நேரத்துல வந்து அது பாக்குறதையும் விட்டுருவீங்க. விட்டுட்டு சைலண்டா இருக்கான்னு பாருங்க. சைலண்டா இருந்ததுன்னா அதை ஃபீல் பண்ண வேண்டாம், அதை சொல்லவே வேண்டாம். என்ன வந்ததுன்னா மாத்திரம் இம்மீடியட்டா உள்ளுக்குள்ளேயே நினைக்காத, இது இல்லை உனக்கு சொல்லுவோம். நினைப்பு உன் சுரூபம் அல்ல, நீ நெடுங்கோதை அல்ல, நீ மகாலட்சுமி அல்ல, நீ முத்துக்குமார் அல்ல, நீ ரங்கதுரை அல்ல, ஸ்ரீனிவாசன் அல்ல, மைத்ரேயா அல்ல. அவ்வளோதான், சிம்பிள். அங்கே என்னென்ன மௌனம் இருக்கோ அந்த மௌனம் தான்.